எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல சுந்தரி சாருக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பாடல்கள் எழுதும் போதெல்லாம் ஒரு சில இயக்குநர்களுக்கு எழுத முடியலங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏறத்தாலும் ஒரு 3000 பாடல்கள் எழுதுனதுக்கு பிறகு கூட, ஏன்னா அவர் டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை உள்ளத்தையே எளிதாகவும் அவரால் பண்ண முடியும், அருணாச்சலமும் பண்ண முடியும், அன்பேசிவும் பண்ண முடியும். எல்லா ஜேனர்லையும் எங்கே கூட்டாலும் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர். அவர்கிட்ட நம்ம எழுத முடியலன்னு பெரிய ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வருத்தத்தை நிறைவு செய்தது யுவன் ஜி தான். என்னென்னா, ஒரு நாள் இரவு ஒரு 11 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நான் விடிஞ்சு 10 மணிக்கு நான் வந்து அல்டிமேட் உள்ளே போகணும், நான் பிக் பாஸ் உள்ளே போகணும், நான் ஃபுல்லாக அந்த குவாரண்டைனில் இருந்துட்டு போகிறேன் அடிச்சுட்டு நாளைக்கு ஒரு பாட்டு ரெக்கார்டிங் அப்படின்னாரு. ஐயோ, காலைல 10 மணிக்கு நம்ம உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்த வாய்ப்பையும் விட முடியாது. அப்போ யார் படம் அப்படின்னு சொன்னோடனே சாரோட படம் சொன்னாங்க. இப்போ நைட்டை எழுதிடலாமா, சாரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானே சுச்சுவேஷன் சொல்கிறேன், நைட்டை எழுதுங்கன்னு 11 மணிக்கு அனுப்பிச்சு 1 மணிக்குள்ளே அந்த பாட்டை இரவோடு இரவாக எழுதி அனுப்பிச்சிட்டு தான் போனோம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு இயக்குநர்கிட்ட உட்காந்து பாடல், அதை கதை கேட்டு உட்காந்து பாடல் எழுதாமல் முதலாக யுவன் சுச்சுவேஷன் சொல்லி எழுதின முதல் பாட்டு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மணி நேரத்தில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கொடுத்தது வந்து யுவன் சார் தான். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனிவே, ஒரு இப்போ இங்கே பேசும்போது ஒரு தோழி சொன்னாங்க, சுந்தரி சீதா சார் படத்தில் நடித்தாச்சு இல்லை, சினிமாவுக்கு வந்தது ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் எழுதினாலும் ஒரு சில இயக்குநர்கள்ட்ட எழுதும்போது அந்த ஒரு திருப்தி கிடைக்கும். ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக அது இந்து வந்து இந்த உறவு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு யுவன் ஜிக்கும் சுந்தர் சி சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் மனமார்ந்து நன்றி. ரெண்டு பேருக்குமே தேங்க்யூ.